பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்தும் சிறு குறு தொழிலாளர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கடனுதவி வழங்கக் கோரியும் 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாட்களாக உயர்த்தக் கோரியும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் காயம்பட்டு இறையூர் பகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் நான்குநேரி அடுத்த களக்காடு புதிய பேருந்து நிலையத்தின் தென்புறம் உள்ள குடிதாங்கி குளத்திற்கு களக்காடு தலையணை பகுதியிலிருந்து நீர் வந்து கொண்டிருந்தது. கடந்த சில மாதங்களாக இக்குளத்திற்கு நீர் வரும் கால்வாயை சீரமைக்கப்படாமல் உள்ளதால் அக்குளம் குப்பைகள் நிரம்பி காட்சியளிக்கிறது. இக்குளத்தின் மேற்கு பகுதியை நிரப்பி அதில் மீன் சந்தை அமைக்க முயற்சியில் களக்காடு பேரூராட்சி நிர்வாகம் கடந்த சில தினங்களாக ஈடுபட்டு வருகிறது. கிராம மக்களின் நீர் ஆதாரமாக விளங்கும் இந்த குளத்தில் மீன் சந்தை அமைக்கும் முயற்சியில் பேரூராட்சி நிர்வாகம் ஈடுபடுவதை அறிந்த பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் குளத்தை சீர்படுத்தி இக்குளத்திற்கு வரும் கால்வாயை தூர்வார மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த குளத்தை வச்சுதான் களக்காட்டு பகுதியில் கூட வியாசராஜபுரம் கோயில்பத்து போன்ற பகுதியில் வந்து நீர்மட்டம் கூடிட்டு இருக்கு. உடனே இந்த மீன் சந்தை அமைப்பு முயற்சியை வந்து பேராட்சி நிர்வாகம் கைவிடணும். மாவட்ட ஆட்சியர்கள் சிறப்பு கவனம் செலுத்தி நீர்நிலைகளை பாதுகாக்க உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுகளை மதித்து அரசு செயல்படும் என்று கோரிக்கை வைக்கிறோம். ஏ கே நெல்சன், ஒருங்கிணைப்பாளர், மக்கள் போராட்டக்குழு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த காலனி பகுதி மக்களுக்கு தங்கள் பகுதிக்கு முறையாக குடிநீர் விநியோகம் செய்யக்கோரி ஊராட்சி செயலாளரிடம் பலமுறை புகார் மனு அளித்தனர். ஆனால் இதுவரையிலும் அப்பகுதி மக்களுக்கு முறையான குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் புதுப்பட்டு பகுதியில் தற்போது புதிதாக கிணறு வெட்டப்பட்டு கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க குழாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனை காலனி பகுதி பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி புது கிணற்றிலிருந்து எடுக்கப்படும் தண்ணீரை தங்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி செங்கம் பரமநந்தல் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த செங்கம் காவல்துறையினர் முறையான குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம்பட்டம் புதுப்பட்டு கிராமம், எங்களுக்கு வந்து குடி தண்ணிக்கு ரொம்ப பற்றாக்குறையா இருக்கு. 2 கிலோமீட்டர் தண்ணி போறோம். நாங்க தலைவர்கிட்ட தண்ணிக்கு கேட்க போனதுக்கு 400 ஓட்டுக்காரங்களுக்கு உங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டா 1000 ஓட்டுக்காரங்களுக்கு நாங்க எங்க போட்டோம் தண்ணி அப்படின்றாங்க. நாங்க புதுசா கிணறு வெட்டின கிணத்துல நாங்க தண்ணி கேட்கறோம், அதுவும் எங்களுக்கு கொடுக்க முடியாது. நாங்க எங்க ஊருக்கு தான் எடுத்துன்னு போறாங்க, நாங்க எங்க போட்டோம் தண்ணிக்கு. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்த சின்னமட்டை கிராமத்தைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு திரண்டு வந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த புகார் பெட்டியில் தங்கள் மனுக்களை அளித்தனர். அந்த மனுவில் தங்கள் குடியிருப்புக்கு அருகில் உள்ள கல்குவாரியில் சக்தி வாய்ந்த வெடிப்பொருட்களை பயன்படுத்தி பாறைகளை வெடிக்க செய்வதால் வீடுகளில் விரிசல் விழுந்து உள்ளதாகவும் எப்போது வேண்டுமானாலும் வீடுகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் தங்களது உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்து நிலவுவதாகவும் எனவே இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருந்தது. வரும் வழியில் இருக்கக்கூடிய வீடெல்லாம் இடிந்து விழும் நிலையில் விரிசல்கள் ஏற்பட்டு இப்பொழுது மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய கேஎஸ்எஸ் கிரசர் என்கிற நிறுவனத்தை தடை செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் உள்ள அனைத்து மருத்துவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக சுதந்திர போராட்ட வீரர் எஸ் எஸ் தியாகி விஸ்வநாததாசன் 134வது பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வில் அனைத்து மருத்துவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அதன் தலைவர் குமார், துணைத் தலைவர் விஜயகுமார், செயலாளர் சிலம்பரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விஸ்வநாததாசன் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சுதந்திர போராட்ட தியாகி ஐயா எஸ் எஸ் விஸ்வநாததாஸ் அவர்களின் 134வது பிறந்தநாளை முன்னிட்டு அனைவரும் ஒன்று சேர்ந்து சிறப்பித்தோம். இவர் 1886ஆம் ஆண்டு சிவகாசியில் பிறந்தார். இவர் நமது சமுதாயத்துக்காக சுதந்திர போராட்டத்துக்காக 29 முறை சிறைச்சாலை சென்றிருக்கிறார். திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ரவி என்பவரது 17 வயது மகள் சிறுமி காவியா என்பவர் மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவருக்கு அதிக அளவில் ரத்தம் தேவைப்படுவதால் இவரது தந்தை ரவி மதுரை மாவட்டம் வில்லாபுரம் அடுத்த புதுநகரில் உள்ள வீட்டு வசதி வாரிய குடியிருப்பைச் சேர்ந்தவர்களிடம் உதவி கோரினார். இதனைத் தொடர்ந்து சங்க செயலாளர் இப்ராஹிம் சுல்தான் சேட் சங்க நிர்வாகிகளுடன் ஆலோசித்து சிறப்பு அனுமதி பெற்று இரத்த தான முகாமிற்கு ஏற்பாடு செய்தார். இந்த இரத்த தான முகாமில் அப்பகுதியைச் சேர்ந்த 63 பேர் பங்கேற்று இரத்த தானம் செய்தனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த கும்பினிப்பேட்டை கிராமத்தில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள திருநங்கைகளுக்கு அன்னை தெரேசா கிராம வளர்ச்சி நிறுவனம் மற்றும் நேஷனல் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் இந்தியா ஆகிய தன்னார்வ தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் ஒன்றிணைந்து அரிசி மளிகைப் பொருட்கள் உள்ளிட்டவை அடங்கிய நிவாரணப் பொருட்களை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் அன்னை தெரேசா கிராம வளர்ச்சி தொண்டு நிறுவன செயலாளர் தேவாசிர்வாதம், எஸ்சி எஸ்டி கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் நைனா மாசலாமணி, பொருளாளர் யஸ்வந்த் ராவ், ஆதி திராவிடர் நலத்துறை, ஆசிரியர் காப்பாளர் சங்க மாவட்ட தலைவர் பிரின்ஸ் தேவ ஆசிர்வாதம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கொரோனா தொற்று காரணமாக பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கால் வேலையின்றி வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருபவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும், 100 நாள் வேலையை 200 நாட்களாக அதிகரிக்க வேண்டும், படித்த இளைஞர்களுக்கு வேலை வழங்க வேண்டும், பொது விநியோக திட்டத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 50 கிலோ அரிசி வழங்க வேண்டும், தொழிலாளர் சட்டங்களை சிதைப்பதை கைவிட வேண்டும், குடிசைகளுக்கும் விவசாயிகளுக்கும் நெசவாளர்களுக்கும் வழங்கப்பட்டு வரும் இலவச மின்சாரத்தை ரத்து செய்யக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து கடந்த 13 தேதி ஹெட்ரோ என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் ரஜின் பாஸ்கர், மலர், ஆனந்த், ஜெய்சு ஆகிய 4 பேர் மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றுள்ளனர். அப்போது படகு நடுக்கடலில் மூழ்கியுள்ளது. இந்நிலையில் நடுக்கடலில் ஆபத்தான நிலையில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த சேசு என்ற மீனவரை மீட்ட கோட்டைப்பட்டின மீனவர்கள் கரைக்கு கொண்டு வந்தனர். ஆனால் 3 மீனவர்களில் நிலை குறித்த தகவல் இல்லாததால் மீனவர்களின் உறவினர்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் மாயமான மீனவர்கள் குறித்து கடலோர காவல் படையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேரூராட்சி பகுதியில் சுமார் 50,000 மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் உளுந்தூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோருக்கு கொரோனா தொற்று அறிகுறி இருப்பதாக சுகாதாரத்துறை சார்பில் வெளியான தகவலை தொடர்ந்து நோய் தொற்று அறிகுறிகள் இருப்பவர்களை கண்டறியும் நடவடிக்கையில் சுகாதாரத்துறையினர் ஈடுபட்டனர். அதன்படி சுகாதாரத்துறை பணியாளர்கள் உளுந்தூர்பேட்டை பேரூராட்சியில் உள்ளவர்களின் வீட்டிற்கு சென்று கணக்கீடு செய்து அவர்களுக்கு இருமல், சளி, காய்ச்சல், நீரிழிவு நோய், மூச்சு திணறல், இரத்த அழுத்தம் ஆகியவை உள்ளதா என்பது குறித்து கேட்டறிந்து பதிவு செய்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள இடையன் வயலைச் சேர்ந்த 19 வயதான சாவித்ரி என்பவரும் தோப்பு கொல்லையைச் சேர்ந்த விவேக் என்பவரும் கடந்த 7 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இருவரும் வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் என்ற நிலையில் சாவித்ரியின் பெற்றோர் அவருக்கு வேறு மாப்பிள்ளை பார்த்துள்ளனர். இது பிடிக்காத சாவித்ரி தன்னை உடனடியாக அழைத்து செல்லுமாறு விவேக்கிடம் கூறியுள்ளார். இதனையடுத்து விவேக்கும் சாவித்ரியும் கோவைக்கு செல்ல திட்டமிட்டு ஒரு வாடகைக்காரில் கடந்த 7 தேதி இரவு புறப்பட்டுள்ளனர். வழியில் குளித்தலையில் காவல்துறையினர் இருவரையும் பிடித்து உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். விவேக்கிற்கு திருமண வயது 8 வரை வேறொருவரை திருமணம் செய்ய சாவித்ரியை கட்டாயப்படுத்தக்கூடாது என்ற உத்தரவாதத்துடன் பெற்றோருடன் அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் கடந்த வியாழக்கிழமை சாவித்ரி மர்மமான முறையில் உயிரிழந்தார். அவரது உடலை இரவோடு இரவாக சாவித்ரியின் உறவினர்கள் எரித்து இறுதி சடங்குகளை முடித்துவிட்டனர். இதனையடுத்து தனது காதலியை கொலை செய்து உடலை எரித்துவிட்டதாக விவேக் புதுக்கோட்டை எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தார். இந்நிலையில் சாவித்ரியின் மரணத்தில் உள்ள தடயங்கள் மற்றும் சடலத்தை அவரது பெற்றோர்கள் வருவாய்த்துறையினருக்கு தெரிவிக்காமல் மறைத்துவிட்டதாக திருவரங்குளம் கிராம நிர்வாக அலுவலர் இளையராஜா புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் சாவித்ரியின் தாயார் சாந்தி, பெரியம்மா விஜயா, மாமா முருகேசன், பெரியப்பா நடேசன், முருகேசன், தாய்மாமா சிதம்பரம் உள்ளிட்ட 7 பேர் மீது 6 பிரிவுகளின் கீழ் ஆலங்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து திங்கட்கிழமை மாணவி சாவித்ரியின் தாயார் சாந்தி உள்ளிட்ட உறவினர்கள் 7 பேரையும் ஆலங்குடி போலீசார் கைது செய்தனர். பெண்கள் இருவரையும் திருச்சி மத்திய பெண்கள் சிறையிலும் ஆண்கள் 5 பேரையும் புதுக்கோட்டை மாவட்ட சிறைச்சாலையில் அடைத்தனர். வேறு சமூகத்தைச் சேர்ந்தவரை காதலித்ததற்காக கல்லூரி மாணவி ஆணவ கொலை செய்யப்பட்டதாக காதலர் புகார் அளித்த நிலையில் பெண்ணின் தாய் உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் புதுக்கோட்டை பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா நோய் தடுப்பு பரவல் நடவடிக்கையாக சென்னை திருவொற்றியூர் மண்டலத்துக்குட்பட்ட பகுதிகளில் பணிபுரியும் செவிலியர்களுக்கு பிராணவாயுவை அறிய உதவும் கருவி, தெர்மல் ஸ்கேனர், கபசுர குடிநீர், முகக்கவசம் உள்ளிட்டவற்றை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர்
தமிழ்நாட்டில் குணமடைந்து வீடு திரும்புவோர் எண்ணிக்கை நாட்டிலேயே அதிகம் என்று தெரிவித்தார். மேலும் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் நோய் தொற்றை தடுக்க பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும், பொதுமக்கள் 100% ஒத்துழைத்தால் மட்டுமே கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்றும் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறினார். தொழிலாளர் நலத்துறை, கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை போன்ற துறைகள் மட்டும் தேவையான பணியாளர்களை செயற்படும். மத்திய அரசு அலுவலகம் 33%, கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியில் வசிக்கும் பணியாளர்கள் பணிக்கு வர தேவையில்லை. வங்கிகள் 33%, பொது விநியோக கடைகள் காலை 8 மணி முதல் மதியம் 2 மணி வரை, கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியில் கண்டெய்ன்மெண்ட் ஜோன்கள் செயல்பட்டு வரும் பொது விநியோக கடைகள் இயங்காது. காய்கறி கடைகள், மளிகை கடைகள் மற்றும் பெட்ரோல் பங்குகள் உரிய விதிமுறைகளுக்கு உட்பட்டு சமூக இடைவெளியுடன் காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும். அதேபோல் காய்கறி, பழங்கள் போன்றவை இப்படி செய்ய நடமாடும் கடைகள் காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை அனுமதிக்கப்படும். அத்தியாவசிய பொருட்களை வாங்கும் பொதுமக்கள் வாகனங்களை பயன்படுத்தாமல் தங்கள் வசிக்கும் இடத்திற்கு அருகிலேயே, அதாவது 2 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ள மட்டும் சென்று பொருட்களை வாங்க அறிவுறுத்தப்படுகின்றனர். உணவகங்கள் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை பார்சல் சேவை மட்டும் அனுமதிக்கப்படும். சென்னை தண்டையார்பேட்டை மண்டலத்துக்குட்பட்ட கொடுங்கியூரில் உள்ள காய்ச்சல் மையங்களை ஆய்வு செய்து அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் மக்களுக்கு முகக்கவசங்களையும் கபசுர குடிநீரையும் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொரோனா சிகிச்சைக்கு சித்த மருத்துவம் நல்ல முறையில் பலனளித்து வருவதால் நாளை முதல் வீடு வீடாக சென்று சித்த மருத்துவ பொட்டலங்களை விநியோகிக்க உள்ளதாக தெரிவித்தார். மேலும் கொரோனாவுக்கான மருந்தோ தடுப்பு மருந்தோ தமிழகத்திலிருந்து கண்டுபிடிக்கப்படும் என்ற நம்பிக்கை உள்ளதாக தமிழ் வளர்ச்சி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் கூறினார். சித்தால இருந்து ஒரு மட்டும் தான் போட்டிருக்காங்க, அதனால அவர்கிட்ட கேட்டுட்டு இங்கேயே வந்து தண்டையார்பேட்டையிலே நிறைய சித்த மருத்துவர்கள் இருக்காங்க, அவங்கள பயன்படுத்தி இங்கேயே வந்து அதை மேனுஃபேக்சர் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். முதல்ல 1000 கொடுக்கறதுக்கு நாளையிலிருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா தமிழ் மருத்துவமான சித்த மருத்துவம் இந்த பீரியடில் வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. டாக்டர் வீரபாபு அவர்கள் அண்ணாநகரில் செட் பண்ணியிருக்கிறதுல 35 பேர் இருந்ததில் 33 பேர் குணமாகி வந்துட்டாங்க. இந்த 2 பேர் குணமாகிட்டு இருக்கிறாங்க, அடுத்த பேட்ச் அங்கே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அரசாங்கம் இந்த இடத்துல ஒரு லார்ஜர் ஸ்கேல் 224 பெட் கெப்பாசிட்டி இங்கே உருவாக்கியிருக்கோம். நாளைக்கு அதை திறந்து வைக்க இருக்கிறாங்க. கண்டிப்பாக மாண்பு முதல்வர் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ், இயற்கை இந்த தமிழ் மருத்துவங்கள் இதெல்லாத்தையும் வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு அவர் முதல்வர் அவர்கள் ஆணை குறிப்பிட்டிருக்கிறார். அதுக்கு தக்க நாங்கள் செய்ய கொரோனா தடுப்பு குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னை வளசர்பாக்கம் மண்டலத்தில் இன்று நடைபெற்றது. இதில் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 12 நாள் முழு ஊரடங்கை முழுமையாக செயல்படுத்திட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், 12 நாள் 144 தடை உத்தரவு கடுமையாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் போக்குவரத்து ஊழியர்களுக்கு நோய் தொற்று பாதிக்காத வகையில் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் அரசு சார்பில் வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கூறினார். அந்த 12 நாள் முழு ஊரடங்கை முழுமையாக செயல்படுத்தி கொரோனா பரவலை தடுக்க வேண்டும் என்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் குறைந்த அளவிலான தெருக்களை செக் போஸ்ட் அமைத்து கண்காணிக்க வேண்டும். மக்கள் அதிகமாக வெளியில் நடமாடுவதை தடுக்க வேண்டும். அத்தியாவசிய தேவைகள் மற்றும் மருத்துவ தேவைகளுக்காக மட்டுமே வெளியில் வர வேண்டும் என்பதை அறிவுறுத்த வேண்டும் என்று மக்கள் காவல்துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் இதுவரை இந்த மண்டலத்தில் கிட்டத்தட்ட 2885 பேர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் தேவைக்கு ஏற்ப அவுட்சோர்சிங் முறையில் ஆட்களை தேர்வு செய்து இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் சுகாதாரத்துறை மூலமாக தேவையான கிருமி நாசினிகள், சானிடைசர் மற்றும் அந்த தெளிப்பான் வாகனங்கள், முகக்கவசங்கள், கையுறைகள் போன்றவை முழுமையாக தேவைக்கு ஏற்ப வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் கோவை மாவட்ட தலைவர் பழனிசாமி தலைமையில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. அதில் விவசாயிகளின் நீண்டநாள் கோரிக்கையான நொய்யல் நதியை தூர்வார்வது போல மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள குளங்களை தூர்வாரவும் ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் நொய்யல் நதிநீரை அனைத்து குளங்களிலும் நிரப்ப உரிய தடுப்பணைகள் ஏற்படுத்த வேண்டும். நொய்யல் நதியில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும். நொய்யல் ஆற்றில் நீர்த்திருட்டை தடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் இப்பொழுது சொல்வது
ரொய்யல் நதி சீரமைப்பு 32 குளங்கள் முழுக்க நீர் நிரப்பப்பட வேண்டும், ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும், ஆக்கிரமிப்புள்ள பகுதியில் முழுமையாக வருவாய்த்துறை பொதுப்பணித்துறை மூலம் நீர்கள் முழுக்க கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதுதான் விவசாயிகள் கோரிக்கை. நாகை மாவட்டம் கடைமடை பாசன பகுதியான திருமரகல் ஒன்றியத்தில் அரசலாறு, திருமலை ராஜனாறு, முடிக்கொண்டனாறு, வடக்கு புத்தாறு உள்ளிட்ட ஏராளமான ஆறுகள் மூலம் பாசனம் பெற்று விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர். தற்போது டெல்டா மாவட்ட பாசனத்திற்கு மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் இன்னும் 10 நாட்களில் கடைமடை பகுதிக்கு தண்ணீர் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் திருமரகல் ஒன்றியத்தில் பல்வேறு இடங்களில் குடிமராமத்து பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஆனால் திருமரகல் அருகே சேஷமூலை, இடையாத்தங்குடி, கணபதிபுரம், கிடாமங்கலம் ஆகிய 4 கிராம பகுதிகளில் உள்ள 6 மற்றும் வாய்க்கால்கள் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் கிடப்பதால் விவசாயம் செய்ய முடியவில்லை என்று வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள் அப்பகுதிகளில் தூர்வார தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தருமபுரி நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கு நல்லம்பள்ளி தாலுகா தடங்கத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. தருமபுரி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சேகரிக்கப்படும் பல டன் குப்பை இங்கு தரம் பிரித்து கொட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நகராட்சி குப்பை கிடங்குகளில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் புகை அதிகரித்து தடங்கம் உட்பட 10 கிலோமீட்டர் தொலைவில் சுற்றியுள்ள கிராமங்களில் புகை மண்டலமாக சூழ்ந்தது. இந்த புகையால் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்து நடவடிக்கை எடுக்காமல் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் சிறுமளஞ்சி வாழைக்காய் சந்தையில் திருநெல்வேலி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள ஏத்தன், நாடு, தொழுவன், செந்தொழுவன், சக்கை, ரசக்கதலி, கதலி, கற்பூரவள்ளி போன்ற பல்வேறு ரக வாழைத்தாறுகள் விற்பனைக்கு வந்து அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவது வழக்கம். தற்போது கொரோனா நோய் எதிரொலியினால் சந்தைக்கு வரும் வாழைத்தாறுகளின் விலை தலைகீழாக மாறிவிட்டது. 1000 ரூபாய்க்கு விற்ற செந்தூர வாழை ரூபாய் 500க்கும், நாடு வாழைத்தார் 200க்கும், தொழுவன் தற்போது 175 ரூபாய்க்கும், ரசக்கதலை 100 ரூபாய்க்கும் விற்பனையாவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் பாகாயம் அடுத்து துத்திப்பட்டு பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமி குளிக்கும்போது அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவன் உட்பட 3 பேர் ஆபாசமாக படம் எடுத்து மிரட்டியதால் மாணவி தீ குளித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். பின்னர் அவரை 90% தீ காயங்களுடன் மீட்ட பொதுமக்கள் வேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். பின்னர் இது தொடர்பாக சிறுமியின் தந்தை பகாயம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் போக்சோ சட்டத்தில் 17 வயது சிறுவன் உட்பட கணபதி, ஆகாஷ் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் சலவை தொழிலாளர்கள், முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு கேரட், தக்காளி, பூசணி, வெண்டை உள்ளிட்ட காய்கறிகளுடன் அரிசி, பருப்பு ஆகியவை அடங்கிய உணவுப் பொருட்களின் தொகுப்பை முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்கள் வழங்கினார். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட உள்மண்டல மற்றும் வெளிமண்டல பகுதிகளான மசினக்குடி, மாயார், சிறியூர், சிங்காரா, தெப்பக்காடு, ஆனைக்கட்டி உள்ளிட்ட வனப்பகுதிகளில் விலங்குகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் யானை, புலி, மான், சிறுத்தை, கரடி, காட்டெருமை போன்ற வன விலங்குகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என முதுமலை புலிகள் காப்பக இன இயக்குநர் தெரிவித்துள்ளார். இந்த கணக்கெடுப்பு வந்து வருஷம் நடைபெறுகிறது. இதுல வந்து நம்ம இந்த தடவை மார்ச்லயே கொஞ்சம் மழை கிடைச்சதுனால நமக்கு வந்து காடு வந்து ரொம்ப பசுமையாகி வனவிலங்குகளுக்கு வந்து சாப்பாடும் தண்ணீரும் நிறைய இருக்கு. எல்லாமும் சந்தோஷமா இருக்கிறாங்க. நன்றி, வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றம் எதிரே உள்ள ஆனந்த் நகர் பகுதியில் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அதே பகுதியில் கடந்த 3 வருடங்களாக சாக்கடை கழிவுநீர் செல்ல முடியாமல் ஒரே இடத்தில் குட்டை போல் தேங்கி நிற்கின்றது. இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறும் அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகம் இதுகுறித்து விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை பல்லாவரம் அஸ்தினாபுரம் பகுதியில் வசிக்கும் 7 எளிய குடும்பங்களுக்கு கிராம ஏழைகளுக்கான ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனம் மற்றும் கோன்ஸ் புதுதில்லி அமைப்பு சார்பில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் தாம்பரம் தாசில்தாரர் சரவணன் மற்றும் தாம்பரம் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் ஸ்ரீராம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கொரோனா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி நிவாரண உதவிகளை வழங்கினர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனா்.